என்னம்மா? அப்பா என்ன அடிச்சிட்டாரு. சரி அழாதேம்மா. நீ என்ன பண்ண? பாட்டி எனக்கு கதை சொல்லு. என்ன கதை? கத்தி திருடுங்க இளவச கதை. எத்தனை வாட்டி அந்த கதையே சொல்லுவேன்? ஒரு வாட்டி சொல்லு பாட்டி. சரி வா உக்காரு உக்காரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம எண்ணத்துல ஒரு இளவரசி இருந்தா. அவ பேரும் மெஹந்தி தான். மயில் போல இளவரசி வெயில் நாட்டில் இருந்தாளா. மலதேச இளவரச அவ பேரழகில் விழுந்தானா. காதல் தேரில் ஏறி இவங்க காத்திருந்த காலம். காத்தெல்லாமே பரவி அட பூத்திருச்சு நீலோ. மங்கோலி ராச படை கொண்டு தாக்க மலதேசம் தோற்றிக்கிட்டான். இளவரச வனவாசம் தேடிக்கிட்டான். இந்த சேதிய அறிஞ்ச இளவரசன் ராவோட ராவா கோட்டையில புகுந்து கட்டழகியோட கத்தியையும் சேர்த்து காத்தோட கரஞ்சானே. காட்டுக்குள் நுழைஞ்சானே. அவங்களோட ஆத்மா தான் இப்ப நம்மளை எல்லாம் தெய்வமாயிருந்து காப்பாத்திட்டு இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாவுக்கு பிடிச்சதை எல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னாரு. பிடிச்சவங்கள கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட காட்டணும்னு சொன்னாரு. அவ புருஷன் வந்தானா இல்லையா? அதான் உன் அப்பா பாக்க வராம எங்க குடிச்சிட்டு கிடக்குறான். அந்த விலங்காதவன் எங்க இருக்கான் சொல்ல. அவனை இப்ப அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறேன். சித்ராவுக்கு என்ன வயசு? அப்படியே அப்படியே கவுதுல என்ன பிரதர்? பிரதர் சித்ரா சின்ன கோயில் அதான் பிரதர். இல்லடா வாணி ஜெயராம் நல்லா ஒத்து கேளு.
அந்த ஹேர்பின் பேண்ட்ல கமகம் வளையும் போதே கண்டுபிடிக்க வேணாம். அதுக்கு அடிக்கிறேன் லூசு போடா. ஏய் லூசு வச்சிருக்கா சுண்டுறேன் பாட்டு சித்ரா பாட்டு சித்ரா வாணிஜ போடுற இதுக்கு போய் என்ன பெரிய எக்கதம் பண்ணு ஓனர. இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன், யாரு பாடுனதுன்னு சொல்லணும். கரெக்டா சொல்லலன்னு வைய பதிலுக்குன்னு ஒரு அறை விட்டுருக்க. ஓகே. கண்களில் ஆயிரம் ஸ்வீட் ட்ரீம், கண்ணு மிரண்டும் ஐஸ்கிரீம். டிஎம்எஸ் ஜெயலலிதா. யோ ஜெயலலிதாவா? அம்மா நடிச்சத பத்தி கேக்கல, பாடுறத பத்தி கேக்குறாங்க. அம்மா ஆட்சியில என்னடா பேசுவீங்க நீங்க? பாடுனது ஜெயலலிதா தான். ஓகே ஓகே. அகலூர்லக்கார ஐ வாண்ட் டு கிஸ் யூ. சின்ன கண்ணன் அழகிறான், பாலமுரளி கிருஷ்ணா. வேறன வேறன வேண்டும், ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் முந்தன் கால் மீதியாய் வைப்பேனே. யாரு சினிமா பாட்டா? என்ன இப்படி ரிலீஸ் ஆன படத்துல கேள்வி? அண்ணன் 92க்கு மேல அப்டேட் ஆகல, அதோட ஃப்ரீஸ் ஆயிட்ட. அப்படி எதுனாலும் அதுக்குள்ளே கேளுங்க. பாடும் பாடகன் தவிக்குது தயங்குது ஒரு மனது, தவிக்குது தயங்குது ஒரு மனது, நித்தம் நித்தம் தூங்காமலே. ஜெயச்சந்திரன், எஸ்பி சைலஜா. எங்க நான் ஒன்னு பாடுறேன் சொல்லு பாப்போம். ஓ பாப்பா லாலி, கண்மணி லாலி, பொன்மணி லாலி, பாடினேன் கேளடி. ஓ பாப்பா லாலி, கண்மணி லாலி, பொன்மணி லாலி. ஹேய் யுனிவர்சல் ட்ரெயின். சார் நமஸ்தே சார். ராஜகீதம் மியூசிக்கல்ஸ் ஜீவா கிதர். ராஜகீதம் ஜீவாவா? கோ தட் சைட், அந்த நந்தா லிப் சென்டர் அங்கே. ஒத்தவடி இஸ் தேர், தட் காய் கேரிங் ஆஃப் யூ. ஒத்தவடி? ஆ ஒத்தவடி. சலோ ஓகே, சுக்ரியா சார். ஆ ஓகே ஓகே. மாமா இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நமஸ்தே. நமஸ்தே, மே நிஷா ஹூ ஔர் யே அமர் ஹே. ஹம் மஹாராஷ்டிரா சே ஆயே ஹே, ஹமே ஜீவா சே மில்னா ஹே. ஜீவா? ஹம் மே மெஹந்தி கி பேட்டி ஹூ. வேடங்கள் போடுவான், வித்தைகள் காட்டுவான், பொல்லாதவன் மனிதன் பொல்லாதவன் வீரன் பொல்லாதவன். டேய் போங்கடா, வெளியே போங்கடா, போங்கடாங்கிறேன்.
உங்களுக்கு தனியா சொல்லுமா சார்? ஏன்டா அப்படி பண்ற? சரி, உன்னை பார்க்க ரொம்ப முக்கியமானவங்களா வந்திருக்காங்க, வந்து பேசுவா. நீ முதல்ல வந்து பேசுற, வாடாங்கிற பைத்தியம். யார் வந்திருக்கா தெரியுமா? மா, மாமா. மெகந்தியோட பொண்ணுடா. நல்லபடியா போயிட்டு வாடா. ஆசீர்வதிக்கப்பட்டனால என்னால் மறக்கவே முடியாது. இதெல்லாம் அம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்குமான்னு தெரியல. இங்கே தான் அவளை நான் முத முதல்ல பார்த்தேன். ஒழுக்க முக்கியம், குழந்தைய போட்டு பேசிக்கலாம். ராஜாங்கம் வர்றாருல, சொல்லியாச்சுங்க ஐயா வந்துடுவாரு. ஓ, மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு வா. வர மாட்டேங்குது களியா. இழுத்து கொடுங்கம்மா. ஒயர் பத்தலடா. கொஞ்சம் நல்லா இழுத்து கொடுங்கம்மா. வர மாட்டேங்குதுடா. கொஞ்சம் எட்டி வாங்க. என்னடா ஏய், லோட ஏதாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது இல்லங்க, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இவன்ட்ட பேசணும்னு சொல்லிச்சான். அவங்க மாமா தான் ஃபோன் பண்ணிருக்காரு, லைன்ல இருக்கிறாப்ல. குடு இந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அங்கே தான் வந்து இருக்கேன். ரெடி ஆயிட்டேன் கிளம்பிட்டேன். 10 நிமிஷம் அங்க இருப்பேன். தாமரே, நேரமாச்சு, வண்டி எடு. வாங்க ராஜாங்க. நல்லா இருக்கீல? நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை? நம்ம திருச்சபையை சேர்ந்த கேப்ரியல்ஸ் ஸ்டீஃபனும் ராபர்ட்டோட டாக்டர் எலிசபெத்தும் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. ரெண்டு ஃபேமிலி ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. ஃபாதர், உங்களுக்கே தெரியும் நாங்க ஒரிஜினல் கிறிஸ்டியன். அவங்க கன்வெர்ட்டட் ஃபாதர். யோ ஹே, உட்காரியா? என்ன சொன்ன? அவன் கன்வெர்ட்டடா? அப்ப நீ யாரு? உங்க தாத்தா என்ன 3rd ஜார்ஜ் மன்னருக்கு 7th வாரிசா பிறந்தாரா? நீங்க எல்லாருமே கன்வெர்ட் தானையா? அப்படி பார்க்க போ, தெரிஞ்சுக்க. ஓகே ராஜாங்க, அது இல்ல விஷயம். எல்லா பிரச்சனைக்கும் உங்க பையன் தான் மூல காரணம். ஏன் பையனா? யோ, அந்த கேசட் எடுத்து காட்டியா? கண்ணம்மா, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, கண் சிமிட்டுறது, ஜட பின்றது, மச்சம் தேறது, மடியில படுத்துக்கிறது, கிஸ் அடிக்கிறதுன்னு ஏரியால கேக்குற எல்லா கர்மாந்திரத்துக்கும் உங்க பையன் தாங்க ப்ராப்பர்ட்டி ஓனர்.
இதெல்லாம் ஆர்எஸ்பி பஸ்ல தாங்க நடக்குது. சரிடா, நாளைக்கு காலையில என் கடையில வந்து பாரு. அண்ணே, ரோஜா இன்னும் வரலையா? வரல, சொல்லி ஒரு மாசம் ஆகுது, இன்னும் வாங்காம இருக்கீங்க. புதுசா ஒரு பையன் பாட்டு போட்டிருக்கானே, செம்ம பாட்டு. என்னடா பாட்டு? நானும் தான் கேட்டேன், தரநானா இல்லாம வர்றதெல்லாம் ஒரு பாட்டாடா, காதெல்லாம் இறையுதுரா. அந்த பையன் பேர் என்ன? ஏஆர் ரஹ்மானு. அவெல்லாம் ஒரு ஒன் பிலிம் ஒண்டர்ரா, ரெண்டு மூணு படத்துல அட்ரஸ் இல்லாம போயிருவான் பாரு. டேய் ஸ்டீபன், உள்ள வர சொல்லு. போப்பா போ, அவர் தான் ஹோல்சேல் டீலர், டின்னு கணக்கில் உருக்கி வச்சிருக்கார். அண்ணே, இந்த கேசட் ஒர்க் அவுட் ஆகும்டா, போ. இன்னைக்கு என்ன பாட்டு போகட்டே? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும்தான் சொன்னு இருந்தேன், ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொன்னேன். உன் ஆசையை என்னால் தட்ட முடியல, அதனால்தான் மைக் போட்டு சொல்றேன். சார், அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. இதோட நாலாவது கேஸ் சார். இந்த நாலு கேஸ்லயும் உங்க பையன் தான் சார் ரோல் பண்ணிருக்காரு. அதுக்கு தான் சார் இப்ப கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏ ஒன் இளையராஜாங்க, ஏ டூ உங்க பையன் ஜீவா. சார், அவர் கேசட் கடை நடத்திக்கிட்டோம், அதை நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இப்படி கோத்தல்ஸ் வேலை பண்ண வேணாம் சொல்லுங்க சார். உங்க பையன்ற ஒரே காரணத்துக்காக தான் சார் நாங்க இவ்வளவு டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களா புரிஞ்சுக்கங்க சார், பிளீஸ். இனிமேல இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து வையே, கடையை தீ வச்சு கொடுத்துருவேன். ஜீவா சொல்லுங்க. நீ கிறிஸ்தவ இல்ல, ஆனா இங்க நடக்கிற பாதி ப்ரோக்ராமுக்கு நீ தான் டொனேட் பண்ற. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒழுக்கம் முக்கியம். என்ன, இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஃபாதர், அந்த ஆளுங்க திரும்ப வந்திருக்காங்க. நம்ம சர்ச்சுக்கு சொந்தமான கிரவுண்ட்ல ஒரு மாசம் சர்க்கஸ் போறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க இல்லையா, அவங்க தான் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா ஃபாதர். சரி, நீங்க கிளம்பு. சரிங்க ஃபாதர். ஃபாதர், இவங்க தான் அது. இவங்க தானா? பேர் என்ன? மெஹந்தி சர்க்கஸ். அந்த பொண்ணு? என் பொண்ணுதான். அப்பன்றவன் யாரா? யாரா?
தன்னுடைய பிள்ளையை அடிப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஜென்மம்டா. தன்னுடைய பிள்ளையை உங்க அப்ப என்னடா என்ன அடிக்கிறான் மாப்பிள்ள? நீ இப்ப சிரிச்சியா? தயவு செஞ்சு இன்னொரு பண்ணாதரா. டேய், கல்ல நீ வச்சுக்கணும் வாங்காம ஒரு பிள்ளைய பார்த்தல, அவங்க குரூப் தான்டா இங்க சர்க்கஸ் போட்டுருக்காங்க. தளபதி படத்துல ரஜினி மோகன்ல சி மம்முட்டி ஜாலம் வச்சான். அந்த மாதிரி நம்ம வாழ் நடிப்புனா என்னன்னு தெரியுமா? சா என்னடா ஆச்சு? என்னடா ஒன்னே எப்பா டிஎம்எஸ் உன் பாட்டுக்கு பாட்டு பாடி பாட்டு பாடி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்கிட்ட. நம்ம எஸ்பிபி இப்ப பாட்டு பாடி பாட்டு பாடி ரஜினிகாந்த முதலமைச்சராக்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க ரெண்டு பேரையும் கேரட் மூட்டையோட மூட்டையா கட்டி தூக்கி எரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கயே, நாட்டுல அம்புட்டு பிரச்சனையை தீந்துருமியா? நீங்க பண்ற வேலைக்கு அடுத்த 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அம்புட்டு நடிகர்களும் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் சட்டையை கிழிச்சு திரிய போறாங்க. பாரு. யோ, அதெல்லாம் விடியா, தத்துவ பாடல் லிஸ்ட் ரெடி ஆயிச்சா இல்லையா? தத்துவ பாடல் லாலாக்கு டோல் டப்பி மா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. போ, இந்த தத்துவத்துக்கு விளக்கோரை கொடுத்துட்டு உன் தத்துவ லிஸ்ட வாங்கிக்க. இங்க ரொமான்ஸ்க்கு தான் முதலிடம். என்னையா ஒரே ஹிந்தி பாட்டா பாடிட்டு இருக்கு? ஆமாயா, எங்க ஓனருக்கு ஹிந்தி பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன எதிர்ப்பு தெரிவிச்சு தீக்கு வைக்க போறியா? டேய், அந்த மண்ணனை எடுத்துவாங்கடா. டேய், வேலையை பாரு. டேய் நவுரு, நவுரு. சிதாரோ கி மஹஃபில் நிகர் கே இஷாரா கஹா அப் கோ சாரா ஜஹா ஹை தும்ஹாரா முஹப்பத் ஜவா ஹோ ஃபுலா ஆத்மா ஹோ கரீம் ஹோ தில் ஆர்ஜு ஆர் ஸா யே ராதே யே மௌசம். தேங்க்ஸ். அன்னைக்கு நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். தேங்க்ஸ்ல வேணா, இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? ஆ. நீங்கள் கேட்டு ரசிப்பது மேயர் விருப்பமாடா? டேய், வேலை பற வாடா. போடா டேய், போடா. இன்று மாலை பூமாரை சர்ச்சு கிரவுண்டில் ஆரம்பமாகிறது உங்கள் மகந்தி சர்க்கஸ். நண்டு சிந்துகளுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம், சிறுசு பெருசுகளுக்கு சந்தோஷமோ சந்தோஷம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. போய் இடத்த காட்டுங்க, அரை மணி நேரத்தில் செட் பண்ணிடுவாங்க. தெரிஞ்ச இந்திய மறக்க வைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சா? ரெடிடா.
இந்த இத போடு. நாங்க அமைக்கிறோம். பாப்பா லாலி கூடாரம் லாலி பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குங்கய்யா. மாமா பழம்புதுரா எல்லா பாட்டு இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? கரகாட்டக்காரனா சின்ன தம்பியா? ரோஜா பாட்டு இருக்கா? ரோஜா பாட்டா? ரோஜா பாட்டுலாம் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி தனனா நல்லா இல்லாம புதுசா. குட்டி பேரான் ரஹ்மான் சொல்லிட்டு, நல்ல தொழில்காரன், பயங்கரமா நுணுக்கமா மியூசிக் போடுறாப்ல. இந்த மிஷின் மிஷின் கம்ப்யூட்டர்லாம் வச்சு வேற மாதிரி. ஒரு 20-25 வருஷத்துல ஆஸ்கரே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. எடுத்துட்டு வரேன் தம்பி, நீங்களா தானே கேட்டீங்க. வெள்ளை வலை இங்கு பொழிகின்றது, அது தெரியாமலே இது தூங்குகின்றது. இது யார் பெற்ற பூனையோ தெரியாது. வணக்கம் நமஸ்தே நாங்க லைன் எலிஃபண்ட்னா அனிமல் வச்சிருக்கிறா தெரிய சர்க்கஸ் கிடையாது 100 to 100 எங்க கிட்ட அட்கள் கிடையாது கலர் கலரான லைட்டிங் இல்ல ஆனா பத்து மனுஷங்க நாங்க பண்ற சாகசத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க உங்களை நம்பி வந்திருக்கிறோம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்கள் ரத்தத்தை உறைய வைக்கும் மரண விளையாட்டு இப்போது ஆரம்பம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உசுறு பூச்சி. உங்கள் கைத்தட்டலுக்கு முன்னாடி ஒரு உசுரை பணைய வைக்கிறோம். Thank you.
டேய் உன்ன ஆவலடா அவளுக்கு டேய் நீ கத்தி குத்துக்கு நிக்கிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆஹா, நீ கத்தி குத்துக்கு நிக்கிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. சிக்கினது கேசட் மட்டும் இல்லடா பைத்தியம். நீ கத்தி குத்துக்கு அப்படி நிக்கிறத என்னால பாக்க முடியல. இனிமேட்டு அப்படிலாம் நிக்காத, மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுல. இத நினைச்சு நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. அவ்வளவுதான் பசு வரவா. கண்ணழகி வெண்ணக்கட்டி பல்லழகி ஊரான ஊருக்குள்ள படையெடுத்தான். காணாத கட்டழகி காட்டு மல்லி செட்டழகி பாம்பாக நெஞ்சுக்குள்ள படம் எடுத்தான். பெள்ளாட்டு கண்ணழகி வெண்ணக்கட்டி பல்லழகி ஊரான ஊருக்குள்ள படையெடுத்தான். காணாத கட்டழகி காட்டு மல்லி செட்டழகி பாம்பாக நெஞ்சுக்குள்ள படம் எடுத்தான். பேசாமலே என்ன வாட்டி எடுத்தா, கத்தி வீசாமலே பல காயம் கொடுத்தா. வாட்டி எடுத்தான் பல காயம் கொடுத்தான். வாட்டி எடுத்தான் பல காயம் கொடுத்தான். கண்ண மூடாம நாம் பார்த்து பாராட்டிடும் நல்ல காதல் படம். பொய்யே இல்ல இவ கோயில் ரதம். ஒத்த பார்வைக்கு முன்னால என்னாகுமோ இந்த சாதி மதம். ஓ நாடு நகரம் அரிய அழக காட்டுறாளே தினசா. ஆச மனசே ஹவுஸ் ஃபுல்லாக ஆனேனே நான் சர்க்கசா. வெள்ளாட்டு கண்ணழகி வெண்ணக்கட்டி பல்லழகி. வெள்ளாட்டு கண்ணழகி வெண்ணக்கட்டி பல்லழகி ஊரான ஊருக்குள்ள படையெடுத்தான். காணாத கட்டழகி காட்டு மல்லி செட்டழகி பாம்பாக நெஞ்சுக்குள்ள படம் எடுத்தான். வந்து முன்னால நின்னால நான் தேடுறேன் என்ன காணும்னு. எல்லாருக்கும் அவ ஹீரோயினே. சந்து பொந்தெல்லாம் வில்லன்கள் நின்னாலும் மேல அவ காப்பேனே. ஊரு தருவோம் கடையா கிடக்க யார பாப்பா திரும்பி. கோண சிரிப்பில் கேனையனாகி போனேனே நான் குழம்பி. வெள்ளாட்டு கண்ணழகி வெண்ணக்கட்டி பல்லழகி ஊரான ஊருக்குள்ள படையெடுத்தான். காண
காத கட்டழகி காட்டு மல்லி செட்டழகி பாம்பாக நெஞ்சுக்குள்ள படம் எடுத்தான் பேசாமலே என்ன வாட்டி எடுத்தா கத்தி வீசாமலே பல காயம் கொடுத்தா வாட்டி எடுத்தா பல காயம் கொடுத்தா வாட்டி எடுத்தா பல காயம் கொடுத்தா वो भैया मौसम बहुत ठंडी है ना अरे दादा எவ்வளவு ரெண்டு டீ தானே 10 ரூபா டேய் நம்ம கணக்கு நான் கொடுக்கறேன் நமக்குள்ள என்ன நான் கொடுத்துக்கறேன் இப்ப தான்டா தெரியுது தமிழ சொத்தலாம் எப்படி தேசியமயமாகுதுன்னு டேய் வத்தலகுண்டல கேசட் எடுக்கணும்ல கிளம்பு போறேன் போறேன் சக்சஸ்வலா பூங்கரையோட எம்ஜிஆர் நல்லா வாங்கி தின்னு இனிமே எப்பவும் நம்ம கணக்கு தான் கத்திங்க மிஸ் ஆனா டேஞ்சர் தாங்க மூணு கத்தி வெளியேட்டு தெரியுமாங்க உங்களுக்கு மூணு கத்தி செட்டப்ப மேல தூக்கி போட்டேன் கரெக்டா படுத்து தொடக்க நடுல கச்சக்கன வாங்கணும் இங்க பாருங்க அது மிஸ் ஆகி ஒரு தடவை இந்த தொடையில பட்டு அரை கிலோ கறி போயிருச்சு என்ன அது அப்புறம் எதுக்கே அந்த புழப்பு இது எங்க பரம்பரை தொழிலுங்க வலி வலியா வர்றது வலி வலியா வயிற்றுக்கும் பசிக்குது இல்ல ஆமா அந்த பொண்ணு நிக்குது அதுக்கு ஒன்னும் ஆயிரது இல்ல யாரு மேந்திக்கா பாத்து குத்தியா சேஃப்டி முக்கியம் உசுறு போனா உங்க ஒப்பனா தருவான் அதுல குத்துற கையில இருக்க பையா ஆகாசத்தை கிழிப்பான் சமுத்திரத்தை குடிப்பான் பையா இது என்ன பையா இன்னைக்கு புதுசா ஒரு ஐட்டம் இருக்கு வந்து பாரு நிப்பாட்டலாம் நானே போய் சுடுகாட்டுல படுத்துக்கவா டிசைன் டிசைன் நான் சித்திரவதை பண்றல நீ நடத்துற நடத்து இப்ப ஏன்டா இப்படி உட்காந்துருக்க டேய் ஒன்னதான் நான் ஒரு விஷயம் சொல்லவா கண்ணு மூடினாலே கனவுல வந்து வந்து போகுது அந்த கத்தி டேய் இப்ப என்ன சொன்ன கண்ணை மூடினாலே அந்த கத்தி வந்து வந்து போகுதுன்னு கிசி சாரே சாக்கு சுரா லியே மரண விளையாட்டு கணா கத்திக்கிற காணும் யார் எடுத்திருந்தாலும் உடனே வந்து என்ன சைலன்ஸ் உட்காரியா எல்லாரும் உக்காரியா ஏ உக்காரியா அமைதியா இருங்க கத்தியை யார் எடுத்திருந்தாலும் ஒழுங்கா கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க நீங்களா கொடுத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் இல்லாம தப்பிச்சுக்கலாம் நான் கண்டுபிடிச்சேன் கணு கணுவா உரிச்சிருவேன் அந்த கத்தியை நீங்க விக்கவோ அடகு வைக்கவோ முடியாது என்ன செஞ்சாலும் மாட்டிக்குவீங்க ஒழுங்கா கொண்டு வந்து கொடுங்கடா
ஏம்பா முதல்ல வாங்கின கசகத காட்டுங்கப்பா. ஏய் உட்கார்ற. யோ அந்த புள்ளைய வச்சு என்ன காட்ட சொல்லுங்கயா. இங்க வாடா உன்னதான்டா, இங்க வாடா வா. அந்த புள்ளைய வச்சு உனக்கு என்னடா காட்டணும்? கத்தி நீதான் எடுத்தியா? இல்லையா. நக்கல் அடிக்கிறியா? நக்கல் அடிக்கிறியா? கத்திய காணனா அவன் ஷோ நடத்த முடியாம இருக்க. அந்த புள்ளைய வச்சு உனக்கு என்னடா காட்டணும்? உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா? எனக்கு தெரியும். நீங்கதான் கொண்டு வந்து வச்சிருங்க, இல்லனா கஷ்டமாயிரும். அப்புறம் நான் பஜார் பக்கம்லாம் வரவே மாட்டேன். இது பாருங்க, எனக்கு பிடிக்குது, அதான் நினைக்கிறேன். கத்தி கடிச்சிருச்சு. நன்றி, சுக்ரியா. வர்சனே, வேகமா மங்கோலி நடராஜா அங்கேயே குத்தி சாச்சா. என்ன பாட்டி, அதே பழைய கதையா? அப்புறம் என்ன சொல்லுங்க? அத பார்த்ததுக்கு அப்புறம் இளவரசியும் தன்னை தானே குத்துக்கிட்டு சத்துட்டா. ஆனா அவங்க சாமிகள் அவ்வாறு இப்போ நம்மள காப்பாத்திட்டு இருக்காங்க. அவ கத்தி குத்துக்கு எந்த மியூசிக் நீடா உனக்கு என்னடா? சும்மா மியூசிக் போடுறா, மியூசிக். சரி, நீயே கதவை தர. ஏய் நீயே தர. அதானே போ. இதில் மட்டும் என்ன கூத்துரு எப்போ பார்த்தாலும். என்னடா இன்னொரு கதவு இருக்கு. எத்தனை கதவு இருந்தாலும் தாப்பா போட மாட்டேங்கிறாரேடா அந்த கூட. டேய் ஸ்டீஃபா, என்னடா எப்படி இங்க? டேய் ரொட்டை, உன் ஆள்னா உன் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு ஓடிடுவியா? எங்க ட்ரௌசர்ல கிழிக்கிறாங்க? இதோ இவங்க அப்ப அடிச்ச அடி கொய்யனு காதலே ஒலிக்குது. இப்ப என்ன உரக்கொட்டான் மாட்டிக்கிட்டீங்களா? யார கேட்டு உள்ள வந்தீங்க? ஃபாதர் ஸ்டீஃபன். எட்வின் கிட்ட பேசிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு ஜாப் கிடைக்கும்னாரு. இந்த சீட்டை கொண்டு கொடுங்க. நன்றி ஃபாதர். ரூமுக்குள்ளேயே இருங்க. ஆள் நடமாட்டம் குறைஞ்சவனா பின்வாசல் வழியா வெளியே போய் மூங்கில் தோப்புக்குள்ள இறங்கிருங்க. சரிங்க ஃபாதர். பாரதி ராஜா படம் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன பண்ணுது?
என்ன? சரிங்க ஃபாதர். ஃபாதர், இந்த பழரசத்தை நான் ஏந்திக்கலாமா? டேய் சும்மா சாந்தா. ஏசப்பா என்ன சொல்றார்? அன்பு செய்யுங்கப்பான்னு சொல்றார். ஆமா, காதல் தான் மனித குலத்தை ஆசீர்வதிக்குது. அதுதான் மரத்துல பூக்குது, சச்சில குரல் வாசிக்குது, டேப்ல சுத்துது, சில நேரத்துல பாதராகி ஜபமால உருட்டு. ஆதி மனிதன் காதலுக்கு பின்னே அடுத்த காதல் இதுதான். இதுதான் ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். இப்ப அவர் நம்ம பிரதர்ரா. ஏய் நில்லு, நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன நீ கத்தி குத்துக்கு நிக்கிறப்ப ஒரு மியூசிக் போடுறாங்கல்ல, மண்டைய கொடையுதுடி. இதுல ஒரு மியூசிக் போட்டிருக்கேன், நாளில இருந்து இதை போட சொல்லு, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் கத்தி எடுத்தீங்க? புரியல, நீ அப்படி நிக்கிறது என்னால பார்க்க முடியலடி. ஏன் செத்து போற வேணா? நான் செத்து போனா உங்களுக்கு என்ன? அப்புறம் நானும் தானே சாவணும். இதெல்லாம் சரியா வராது. எதெல்லாம்? கொஞ்ச நாள்தா, அப்புறம் நாங்க போயிடுவோம். என்ன கொஞ்ச நாளையே நினைப்பு இருக்கும், அப்புறம் மறந்துருவல்ல. நான் என்ன சாதாரண சர்க்கஸ் கறி தானே? கொன்றுவேன் சொல்லிட்டேன். இதை சொல்றதுதான் வர சொன்னியா? சும்மா ஜாலியா பார்த்து பேசி சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நினைச்சியா? இங்க பாரு, உன்னால என்னை விட்டு போக முடியாது. அப்படியெல்லாம் நானும் விட்டுற மாட்டேன். இதெல்லாம் சரியா வராது. இத சொல்றதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்க, அத நான் வேற நம்பணும். கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேன்னதான் ஒன்னால. கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேனதோ ஒன்னால. மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே. பாட்டி எப்படிதான் கத்தி குத்துக்க நினைச்ச, அப்புறம் எங்கம்மா, எங்கம்மா ஒரு நாள் செத்து போச்சு, அப்போ நான் சின்ன பொண்ணா.
அப்பவே அம்மா நின்னே எடுத்தலா? என்ன நிக்க வச்சுட்டாரே எங்க அப்பா? இத புடிச்சிருக்கானா? எங்க பாட்டி கிட்ட தாத்தா கேட்கல, அம்மா கிட்ட அப்பா கேட்கல, எங்கிட்ட நீ கேக்குற. பாட்டா பொங்கி வழிஞ்ச என்ன பொழிஞ்ச சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கல் சேராதோ செங்கல்ல தேடி உசுர முட்டுதே உன்னால கோடி அருவி கொட்டுதே அடிய மேல அது தேடி உசுர முட்டுதேன உன்னால மலைக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே அண்ணே, நம்ம தம்பியையும் அந்த சர்க்கஸ்கார பொண்ணையும் சேர்ந்து பார்த்தேன். அட விடுங்கண்ணே, வருஷம் வருஷம் ஆட்டக்காரிய வர்றதா, நம்ம பயலுக்கு பின்னால சுத்துறதா சகஜம்தான். இதெல்லாம் பெரிய மேட்ரா. டேய், என் காதுக்கு வர்ற விஷயம்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, சொல்லிட்டேன். எல்லாத்தையும் தோட விட்டணும். என் வீட்லயே தப்பா இருந்தா ஊர்ல வேற என்ன மதிப்பேன்? சாதிக்கு உரம் போனதுக்கு அப்புறம் என்ன உயிரோட இருக்கணும்? இல்ல, அப்படி வாயமுடு. கவர், ஒத்த புள்ளனு பார்க்க மாட்டேன், பொலி போட்டு போய்கிட்டே இருப்பேன். மரியாதை இருந்து போல பொழைச்சுக்க. ஆளுகளை பாரு, உங்க அப்ப மறுபடி மறுபடி அடுத்த என் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு குறை கோபத்துக்கு ஒயின் ஷாப் கூடுறான் வண்டிய. நீங்கள ஆளு அம்சமா இருக்கீங்க, பைசா இருக்கு, பலா ஃபேமிலி. ஆனா மெஹந்தி அப்பா ஒத்துக்க மாட்டேன். ஏன், எதுக்கு? எங்க ஆளுங்க அப்படித்தான் அப்படித்தான். எனக்கு ஒன்னு பிடிக்குதே, நான் ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சூப்பர், அது போதுண்டா எனக்கு. உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவானா? ஊர்ல ஒருத்தன் காதலிச்சாலே உரிச்சு எடுத்துருவான், வீட்டுக்குள்ளயே காதலிச்சா விட்டுருவானா? அந்த ஆளு சாதி கௌரவம் எப்ப பார்த்தாலும் தோலை வெடச்சுக்கிட்டே தெரிவாரு. அவருக்கு இதெல்லாம் புரியாது, அதுவும் லவ் எல்லாம் சுத்தமா புரியாது. எங்க அம்மா நான் பிறந்த நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து 25 வருஷமா வளைச்சு வளைச்சு வாத்தா தச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவு அழகா தைக்கும் தெரியுமா? இது வரைக்கும் 1000 வாத்துக்கு மேல இருக்கும். ஒரு வாத்தா அந்த அளவுக்கு தெரியுமா? தெரியாது. என் லவ் மட்டும் தெரிஞ்சு என்ன ஒன்னும் ஆகாது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன்டா. உனக்கு ஒண்ணு புரியலையாடா,
நீ உங்க அப்ப சொல்ற மாதிரியே செஞ்சேன்னு வச்சுக்கயே, உங்க வீட்டுக்குள்ளேயே நீ குட்டிக்கிற மாதிரிய வேண்டியதான். அதுவே உங்க அப்பா சொல்றத கேட்காம நீ மேந்திய கல்யாணம் பண்ணு வச்சுக்கயே, சர்க்கஸ்ல எல்லாரும் முன்னாடியும் பண்ணி ரொம்ப ஓவரா பேசாத. சர்க்கஸ் வந்ததும் வந்துச்சு, பைக்கே லோடு வண்டி ஆகிடுச்சு. இனிமே பேக் சீட்ல ஜதாவுதான்டா, உனக்கு இடம் கிடையாது பாத்துக்கோ. காலையில் டென்ட் பிரிக்க சொல்ல. चलो 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 चढ़ाओ ऊपर. உங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, அது உனக்கே நல்லா தெரியும். இவனுங்க ஜாலியா பேசுவானுங்க பழகுவானுங்க, ஆனா கல்யாணம்னு வந்துட்டா நம்பனவளை விட்டுட்டு ஓடி போயிருவானுங்க. நம்ம பொண்ணுங்க கூட சுத்துறதெல்லாம் இவனுங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. நம்ம பொண்ணுங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி நம்பி ஏமாந்து போயிருக்காளுங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச நீயே இந்த மாதிரி பண்ணலாமா? அவன் அவ்வளவுதான் மெஹந்தி, இனிமே வரமாட்டான். நம்பறேன் மனசே ஆசை வச்சிடும் மனசே, உன் கனவு நெசமாகும் என் உசிரே.